இருந்து போன உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஆதரவனை போன்று ஓர் ஆயிரம் முகங்களுக்கு முன்னால் உதித்து ஒளி வீசுகின்ற சூரியனை போன்று இந்த கூட்டத்திற்கு நடுநாயகமாய் வீற்றிருந்து இந்த மேடையை அலங்கரிக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு ஆயர் பீட்டர் ரவிஜீஸ் அவர்களை கூட்டாண்மை பள்ளிகளின் தாளராக இருந்து அர்ப்பண உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டாண்மை மேலாளர் அருட்தந்தை கலிஸ்டஸ் அவர்களை மிக அருமையாக பொழிகின்ற மழைத்துளி போல வார்த்தைகளிலே சரளமாக அருமையான அற்புதமான கருத்துரைகளை வழங்கி இங்கே எல்லாருடைய உள்ளங்களிலும் குடிகொண்டு வீற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் அருட்தந்தை டேவிட் மைக்கேல் அவர்களை, இன்னும் வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற அருட்தந்தை வென்னி அவர்களை, மறை மாவட்டத்தினுடைய அனைத்து பணிக்குழுக்களினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை ஜெலஸ்டின் ஜெரால்ட் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற மறை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் திருமிகு புகழேந்தி அவர்களை, இன்னும் இங்கே ஏற்புரை வழங்கி இருக்கக்கூடிய திருமதி ஆக்சேலியா மெர்லின் உஷா அவர்களை, ஓய்வு பெறுகின்ற நல்ல ஆசிரியர்களை, நன்றியுரை வழங்கி இருக்கின்ற திரு ஜோசப் சேவியர் அவர்களை, இந்த அவையிலே வீற்றிலிருந்து மிக அருமையான அறிவு அறிவொழியாக அறிவு தீபங்களை ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய இருபால் ஆசிரிய ஆசிரியர்களை, அலுவலக பணியாளர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இதயம் நிறைந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து வாழ்த்துறை வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி என்பது ஒரு குழந்தையை ஒரு தலைவனாக மாற்றுகின்ற ஒரு மகத்தான பொறுப்பை கல்வி பெற்றிருக்கின்றது. நம்மால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையை ஒரு கல்வியானது மாணவர்களுடைய இதயங்களிலே ஏற்படுத்த வேண்டும். கல்வி என்பது ஒரு முடிவுறுகின்ற பயணம் அல்ல, கல்வி என்பது வாழ்க்கையில ஒரு தொடர் பயணம். எப்பொழுது ஒரு மனிதன் வாசித்துக் கொண்டே இருக்கின்றானோ அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தையை போன்று கற்றுக்கொண்டே இருக்கின்றான். அவன் ஆசிரியர் பணியிலே அவன் புதுப்பித்துக் கொண்டு ஒரு புதுமையான ஒரு புதுமை பித்தனாகவே மாறிக்கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. கல்வி ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றது, அவனுடைய சுய மரியாதையை உயர்த்துகிறது. உலகளாவிய இன்றைய பார்வையிலே இன்றைக்கு சாதி சமயங்கள் மோதி வன்முறைகள் தீவிரவாதங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு உலகளாவிய சகோதரத்துவத்தை வளர்ப்பது இந்த கல்வி. இந்த கல்வி இன்றைக்கு எண்ணில் அடங்காத சவால்களை சிக்கல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. முதலாவது, வாழ்க்கை பிரச்சனைகளோடு கல்வியை தொடர்புபடுத்துவதிலே ஒரு பெரிய சவால் இருக்கின்றது. இரண்டாவது, கல்வி இன்று வியாபாரமாக்கப்படுகின்றது. மூன்றாவது, நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே கல்வி என்பது ஒரு பெரிய போராட்டமான சூழ்நிலையிலே இன்று பயிற்றுவிக்கப்படுகிறது. நான்காவது, கல்வியை போதிய திறமையானதாக கற்றுக் கொடுப்பதிலே ஒரு தனித்துவமிக்க பாண்டித்துவமிக்க ஒரு கல்வியாக விளங்குவதில் இன்று எண்ணி நடங்காத சவால்கள் இருக்கிறது. கல்வி உள்ளார்ந்த அல்லது மன ரீதியான ஒரு உள் தூண்டுதலை படைப்பாற்றலை உருவாக்குகின்ற ஒரு சக்தி ஆற்றல் இந்த கல்விக்கு மட்டுமே இருக்கிறது. கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்பது நம்முடைய அரசியல் சாசனம் மிக தெளிவாக நமக்கு படம்பிடித்து காட்டுகிறது. எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு தேவையான அறிவையும் திறமையையும் வழங்குவதாக சேவை துறையின் மிக முக்கியமான பகுதி கல்வி என்று டாக்டர் அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்.
இந்த கல்வியினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வளமான மகிழ்ச்சியான மற்றும் வலிமையான தேசத்தை உருவாக்குகின்ற அறிவொளி கல்வி என்று அதே டாக்டர் அப்துல் கலாம் சொல்லுகின்றார். கற்றல் நோக்கத்துடன் இருக்கின்ற போது படைப்பாற்றல் மலர்கின்றது. படைப்பாற்றல் மலர்கின்ற பொழுது சிந்தனை வெளிப்படுகிறது. சிந்தனை வெளிப்படுகின்ற பொழுது அறிவு முழுமையாக ஒரு குழந்தையினுடைய மாணவனுடைய உள்ளத்திலே தீப்பொறியாக பற்றி எரிகிறது. அறிவு ஒளிர்கின்ற பொழுது இந்த உலகம் உண்மையான நற்பண்புகளால், இந்த உலகம் உண்மையான ஒரு அறிவொளியால் படர்ந்து அது பொங்கி பரவுகிறது என்று ஒரு அறிஞராக சொல்லுகின்றார். டாக்டர் கலாமனுடைய முறைப்படி கல்வி குழந்தைகளினுடைய முகங்களிலே அது புன்னகையை தக்க வைக்க வேண்டும். கல்வி முறை ஆக்கபூர்வமாய் உருவாக்கப்பட்டு அனைவருக்கும் முழு வேலை வாய்ப்பினை வழங்கினால் அது நடக்கும். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய முகத்திலும் வாழ்வின் நிறைவு வரை அந்த புன்னகை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகின்றார். நிறைவாக ஒரு நல்ல கல்வி மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஐந்து பண்புகள். ஒன்று, நல்ல கல்வியானது இன்று அருட்தந்தை டேவிட் மைக்கேல் அவர்கள் குறிப்பிட்டதை போல பிள்ளைகள் படித்து விடுவார்கள், தேர்வனை எழுதுவார்கள், மதிப்பெண்களையும் பெற்று விடுவார்கள். ஆனால் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியானது ஆராய்ச்சி தாகத்தை தேடக்கூடிய அந்த ஒரு தாகத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி என்பது படைப்பாற்றல் மற்றும் புதுமையை ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளத்திலும் தூண்டி எழுப்புவதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, உயர்தர தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு ஆற்றலை, சக்தியை, ஒரு உள் உணர்வை, உள் தூண்டுதலை கல்வி வழங்க வேண்டும். நான்காவது, தொழில் முனைவை இந்த நாம் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி ஏற்படுத்த வேண்டும். ஐந்தாவது, நல்ல கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையையும் தார்மீக தலைவனாக பொறுப்பேற்று செயல்படுகின்ற ஒரு நல்ல தலைவனாக இந்த கல்வி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அவையிலே மிக அமைதியாக எங்களை எல்லாம் கற்றுத்தந்து எங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய பதம் படிந்து உங்களை எல்லாம் நெஞ்சார வாழ்த்தி மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அவையோர் சார்பாகவும் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கூட்டாண்மை மேலாளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், அன்பிற்குரிய அலுவலக பணியாளர்கள், அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் கல்வி பணி சிறக்கட்டும், ஒரு வருங்கால ஒரு ஒளிமிக்க ஒரு இந்தியாவை உருவாக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. கல்வி என்பது தொடர் பயணம். கல்விக்கு ஐந்து பண்புகளை வகுத்து காட்டி நாமெல்லாம் வாசிப்பை நேசிக்க வேண்டும், சமூகத்தில் மாணவரை உயரச் செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேரருட்பணி மரிய ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றிகள்.